வெல்கம் டு ஜேகேஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேஸ்ல கொத்தமல்லி டிக்கெட் அம்மா எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி டிக்கெட். இந்த பேர் காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் இது வந்து டிக்கெட்னு தான் பேர் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அலசிட்டு நல்லா மண்ணு போக அலசிட்டு நல்லா ஒரு வெள்ளை துணியில் உணர்த்திக்கணும். நல்ல தண்ணி போக இதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வதக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு பெருங்காயம் ஒரு 20 வரமிளகாய் போட்டு வறுத்து அரை கடுப்பு அளவு உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு இதுலேயே அதே அளவு கடலைப்பருப்பு இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ நல்லா செவந்து வருது. இப்போது ஒரு எலும் நெல்லிக்காய் அளவு புளி போட்டு அதையும் சும்மா ஒரு வதக்கு வதக்கி அணைச்சிடலாம். இப்போ இந்த வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொத்தமல்லியை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த இதுவும் நல்லா ட்ரை ஆகணுமாம்மா? ஆமாம், நல்லாவே இதுவும் வதகணும். எண்ணெய் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை. இந்த பச்சை கலர் மாறாமல் ஒரு வதக்குது. சரி, இப்போ வந்து நல்ல சுருளை தண்ணி இல்லாமல் வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறினவுடனே முதல்ல பருப்பெல்லாம் ஒரு சுற்று சுற்றிட்டு கடைசியாக இதையும் போட்டு பரப்பரான்னு அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணணும், உப்பு வெள்ளம் ஆட் பண்ணணும். திருப்பியும் அதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும். இதில் இருக்கிற தண்ணியே இதாக இருக்கும், பதமாக இருக்கும். இது எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்? இது நல்லா ஒரு மாதம் மட்டும் தண்ணி இல்லாமல் படாமல் வச்சுருந்தா ஒரு மாதம் மட்டும் வச்சுக்கலாம். வேணும்னா இதில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம அது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், சாதமாகவும் கலந்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்து பரப்பரான்னு அரைச்சிக்க போகிறோம். ஒரு கட்டு கொத்தமல்லி வதக்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கிடுச்சு, ஆனால் பருப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, இது இந்த தொக்குக்கு எப்போவுமே அப்படி தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் இதுக்கு கரெக்டு. அது வதங்கினோன்னா எப்போவுமே அப்படி தான் சுருங்கிடுச்சு. சரி சரி, இப்போ இது நல்லா குற குறன்னு அரைச்சாச்சு. இந்த மாதிரி வெள்ளம் இந்த வதக்கி வச்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் விப் மோடில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓ, கொத்தமல்லி டிக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட பேர் காரணம் என்னன்னு தெரியல. எங்கள் மாமியார் இடத்துல அப்படி சொல்லுவாள், இது பேர் டிக்கெட் அப்படின்னாவே கொத்தமல்லி டிக்கெட் இருந்தால் அர்த்தம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை ஐஸாத்துக்கலாம், எயிட் கிளாஸாக கொஞ்சம் ட்ரை ஆனவனு இப்போ ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இது இட்லி தோசை சூடாக சாதத்தோடு தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜேகேஸ். Thanks for watching.